ராஜஸ்தான்ல இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு தனுத் மாதா கோவில். இந்த கோவில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோவிலா கருதப்படுது. இந்த தனுத் மாதா ஆலயத்தை உடைத்தெறியும் நோக்கத்தோடு 1965 வருடம் நடந்த போர்ல பாகிஸ்தான் ராணுவம் சுமார் 3000 அதிகமான குண்டுகளை இந்த கோவில் மேல போட்டாங்க. ஆனா தனுத் மாதாவோட சக்தியால ஒரு குண்டு கூட வெடிக்காம போயிடுச்சு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாகிஸ்தான் ராணுவம் பதறி போயிட்டாங்க. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தகச்சு போய் நின்னாங்க. இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திய இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் மேல சரமாரியா தாக்குதல் நடத்தினாங்க. எந்தவித சேதமும் இல்லாம பாகிஸ்தானை நோக்கி முன்னேறி போர்ல எளிமையா வெற்றி அடைஞ்சாங்க. இந்த போருக்கு அப்புறமா பாகிஸ்தான் நாட்டு ராணுவ ஜெனரல் தனுத் மாதாவை தரிசிக்கணும்னு இந்தியா கிட்ட அனுமதி கேட்கிறாரு. அவரோட தந்திரத்தை பத்தி தெரியாம இந்தியாவும் அனுமதி கொடுத்துச்சு. ஜெனரல் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யற மாதிரி கோவிலை நோட்டமிட்டு பாகிஸ்தான் போயிடுறாரு. அந்த கோவில் வரைபடத்தை பாகிஸ்தான் ஆர்மிட்ட கொடுக்குறாரு. இந்த போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா தனுத் மாதா கோவிலை இந்திய ராணுவம் பிஎஸ்எஃப் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. துரதிருஷ்டவசமா 1971 மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்துச்சு. முந்தைய போர்ல தோல்வி அடைஞ்சதால கடுப்புல இருந்த பாகிஸ்தான் ராணுவம் இந்த தடவை கோவிலை சுக்குநூறா உடைக்கணும், இந்திய நிலப்பரப்பை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ரொம்பவும் ஆக்ரோஷமா மூர்க்கமா சண்டை போட்டாங்க. சுமார் 4 தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. அந்த கோவில்ல வெடிகுண்டுகளை பொழிய ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான் மிலிட்ரி. ஆனா மறுபடியும் ஒரு வெடிகுண்டுகள் கூட வெடிக்கல. தனுத் மாதாவோட சக்தியால அத்துணை குண்டுகளும் செயல் இழந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் நாட்டு ராணுவ பீரங்கி டாங்குகள் ட்ரக்குகள் அனைத்தும் 1 கூட இந்தியாவை நோக்கி நகர முடியாம செயல் இழந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படைகளை நோக்கி முன்னேறி சரமாரியா தாக்குதல் நடத்தினாங்க. சுமார் 200 மேற்பட்ட எதிரிகளை சுட்டு தள்ளாங்க. பலர் பீரங்கியில விட்டு கீழே இறங்கி உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற நினைப்புல தப்பி பிழைச்சு பாகிஸ்தானுக்கு ஓடிட்டாங்க. தனுத் மாதாவோட சக்தியால இந்திய ராணுவம் எளிதா அந்த பகுதியை மறுபடியும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப இந்திய ராணுவமே இந்த கோவிலை பராமரிச்சுட்டு வராங்க. இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் எல்லையை சுத்தி வர்றதுக்கு முன்னாடி இந்த தனுத் மாதாவை வணங்கிட்டு தான் தங்களோட வேலைகளை தொடர்றாங்க. இந்த போர்ல செயல் இழந்த பாகிஸ்தான் நாட்டு குண்டுகளை இந்திய ராணுவம் இப்பவும் மக்களின் பார்வைக்காக வச்சிருக்காங்க.